ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிபுரம். நடிகை சமந்தாவோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதா, தி ஃபேமிலி மேன் சீசன் 1 வெப்சீரிஸ் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இதில் நடிகை சமந்தா நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் தி ஃபேமிலி மேன் சீசன் 2 தயாராகிட்டு இருக்குது. இந்த வெப்சீரியஸை கிருஷ்ணா டிகே அண்ட் ராஜ் நிடிமோரு டைரக்ட் பண்ணுறாங்க. இதுலேயும் நடிகை சமந்தா நடிக்கிறாங்க. இந்த வெப்சீரியஸை அமேசான் பிரைமில் 2020 செப்டம்பர் 6 அக்டோபரில் வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் காத்து வாக்கில் 2 காதல் படத்தில் சமந்தா நடிக்க இருக்காங்க. விஜய் சேதுபதி ஹீரோவாகவும் நயன்தாரா அண்ட் சமந்தான்னு 2 ஹீரோயினும் இந்த படத்தில் நடிக்க இருக்காங்க. அடுத்ததாக கேம் ஓவர் படத்தை அஸ்வின் சரவணன் டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படம் 3 லாங்குவேஜஸில் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இந்த நிலையில் நடிகை சமந்தா வச்சு நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ண இருக்காரு. இதுவும் ஹாரர் படம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சமந்தாவோட ஃபேன்ஸ்லாம் ஆர்வமாக இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக தல அஜித் வலிமை படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஹச் வினோத் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஹீமா குரேஷி அண்ட் யோகி பாபு இந்த படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தை போனி கபூர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. இந்த படம் 2020 தீபாவளிக்கு வெளியாக இருக்குது. தல ரசிகர்கள்லாம் வலிமை படம் அப்டேட்டுக்கு ஆர்வமாக இருக்காங்க. இந்த நிலையில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் 2020 ஏப்ரலில் வெளியாகும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. டைரக்டர் செல்வராகவனோட NGK பட வெற்றிக்கு அப்புறம் நெஞ்சம் மறப்பது இல்லைன்ற படம் வெளியாக இருக்குது. இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் மூவிக்கான ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிருக்கிறதாகவும் அந்த படத்துக்கு தி கப்பிள்னு டைட்டில் வச்சிருக்கிறதாகவும் செல்வராகவன் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவிச்சிருக்கிறாரு. இந்த படமும் 7 ரெயின்போ காலனி படம் மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக கௌதம் வாசுதேவ் மேனனோட பிறந்த நாளை முன்னிட்டு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. இதில் கௌதம் வாசுதேவ் மேனன் ஜோசுவா படத்தை எடுத்துட்டுருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் இன்னும் 15% பெண்டிங் இருக்குது. இவருடைய பெரிய எதிர்பார்ப்பு படமான துருவ நட்சத்திரம் படம் விக்ரம் நடிப்பில் தயாராகிட்டு இருக்குது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் கோலம் பீச்சில் வச்சு எடுத்திருக்காங்க. இந்த ஷூட்டிங்கில் விக்ரமும் இந்த படத்தோட வில்லனும் பறக்கிற ஹெலிகாப்டரில் ஃபைட் பண்ணுற மாதிரி சீன் எடுத்திருக்காங்க. இந்த சீன் மிஷன் இம்பாசிபிள்ன்ற ஹாலிவுட் படத்தில் வர்ற ஃபைட் சீன் மாதிரி இருக்கும்னு கூறப்படுது. நீங்கள் இந்த படத்துக்கு ஆவலாக இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் சினிமா நியூஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.